ப்ரைஸ் லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டு நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த இது எதுக்காக வச்சுருக்காங்க, அதோடய மீனிங் என்னன்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்துக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். முதல்ல நம்ம இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்கு வைக்கிறோன்றதை விட இது இது ஏன் இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் இவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உண்மையாக நேச்சுரலாக வளர்கிற இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை தான் கட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி கட் பண்ணுறனால ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அழிஞ்சு போகுதுன்ற காரணத்தினால அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரு மக்கள் வந்து இந்த இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து கொண்டு வந்து அது நல்ல ஒரு க்ரீனிஷாக வந்து அதை கொண்டு வந்து அதை வந்து இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து வச்சுட்டு வரோம். இந்த க்ரீனிஷாக இருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அந்த க்ரீனாக எதுக்கு இருக்குன்னா, அதாவது ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப், அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து வந்து அந்த உலகத்தில் பிறந்திருக்கனால நமக்கு ஒரு நல்ல நீடித்த நாட்களோ, அதாவது இதுக்கடுத்து நமக்கு ஒரு நித்திய ஜீவன்ற ஒரு வாழ்க்கை வந்து அழியாத வாழ்க்கை வந்து நமக்கு இருக்குன்றதை வந்து நமக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் இது வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸ், இந்த லைட்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா, இந்த லைட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ட்ரீயில் வந்து கேண்டில்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மெழுகுவர்த்தி வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நாட்களாக வந்து நம்ம இந்த மாதிரி லைட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் கலர்ஃபுல்லாக. இந்த லைட்ஸ் வந்து எதை ரிமெம்பர் பண்ணுதுன்னா, அதாவது ஒரு இருளான இடத்துல இந்த லைட் போச்சுன்னா அது வந்து அந்த இருளை வந்து போக்கிட்டு தன்னோட ஒளியை ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடும். அதே மாதிரி தான் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பாவமான உலகத்தில் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒளியாக தான் வந்தார். அவர் இந்த ஒளி இந்த அவர் ஒளியாக வந்தோடனே இங்கே இருக்கிற நம்மளோட பாவ வாழ்க்கை எல்லாமே கலந்து போகிறதுக்காக தான் அவர் வந்து வந்தார். அதை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு தான் அந்த லைட்ஸ் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸ், இந்த வந்து டெக்கரேட்டிவாக அந்த பால் மாதிரி இருக்குல்ல, இந்த வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, அது வந்து ரெட் கலரில் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது அந்த மரத்தில் ஃபுல்லாக வந்து ஆப்பிள் இருக்குல்ல, ஆப்பிளை வந்து அந்த ஆப்பிளை வந்து வச்சு அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நாட்கள் போக போக நம்ம இந்த மாதிரி ஒரு பால் ஷேப் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கடுத்து அதையும் கலர் மாற்றிட்டோம். ஆனால் இந்த ரெட் கலரில் தான் இருந்திருக்கு. அந்த ரெட் கலர் எதை குறிக்கிங்கன்னா, அது வர ஏஸ்டுவே ரத்தம். அந்த ரத்தத்து மூலமாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நம்ம வந்து சுத்திகரித்து கொண்டோம். அதைத்தான் அந்த ரெட் கலர் வந்து குறிக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த அந்த இடத்துல டெக்கரேட் பண்ணுறோம். அடுத்து ஒரு காரியம் இருக்குங்க, அதாவது என்னென்னா ஸ்டார்ஸ். நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயோட டாப்லேயோ எங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் இல்லைனா ஸ்டாரை வந்து வைப்போம். இது எதுக்காக வைக்கிறோம்னா, அதுக்கு வந்து என்ன ரீசன்னா, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஞானிகள் இருக்காங்களே மூணு பேர், அவங்கள வந்து வழி நடத்துனது எதுன்னு பார்த்திங்கன்னா நட்சத்திரம், ஸ்டார் தான். அவங்கள வந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கார், இந்த உலகத்தால் போகிற ராஜா பிறந்திருக்கன்றதை வந்து அவங்களுக்கு வந்து அது மூலமாக வந்து வழி நடத்திட்டு அவங்க வந்து வந்தாங்க. மெய்ப்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தேவதூதர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்க வந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்து தரிசித்து கொண்டாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஸ்டாரும் இவங்களுக்கு வந்து மெய்ப்பர்களும் கொண்டனால தான் நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மெய்ப்பர்களையும் ஸ்டார்ஸையும் வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸ் கேட்குன்னு அர்த்தமில் தான் இருக்குது. இன்னொன்று இந்த கிரிப் எதுக்கு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த குடில்ன்றது எதுக்கு வைக்கிறோம்னா, ஆண்டவர் அந்த தாழ்மையை வந்து நம்ம வந்து உணர்த்துறதுக்கு. அந்த அவ்வளவு தாழ்மையாக ஒரு பெரிய இந்த உலகத்தையே ஆளப்போகிற ராஜா வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு மாட்டு தொழுவத்துலேருந்து பிறந்திருக்காரு. இப்போ கூட இருக்கிற கிரிப் செய்கிற மாதிரி டெக்கரேட்டிவாக தான் நம்ம வந்து செய்வோம். ஆனால் அது அந்த காலத்தில் வந்து நம்ம ஒரு கற்பனையாக தான் செய்கிறோமே தவிர அந்த காலத்தில் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு கூட நமக்கு வந்து தெரியாது. இதோட மோசமாக ரொம்ப மோசமாக கூட இருந்திருக்கலாம். அந்த குளிர்காலத்தில் அவங்க தான் பிறந்திருக்காரு. நமக்கு தாழ்மையை வந்து கற்றுக் கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒவ்வொருடவே நம்ம இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். நம்மளும் இந்த லைட்ஸை போல் நம்மளும் ஒரு ஒளி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்புறம் ஒரு அந்த குடியில் வந்து எதுக்குன்னா தாழ்மை, அந்த தாழ்மையை நம்ம தரித்து கொள்ளணும். அப்புறம் இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம வந்து ஆண்டவரை இயேசுக்குரிய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். இனிமேல் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்றதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது. அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம வந்து அந்த நம்மளோட ஓட்டத்தை ஓடணுன்றதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.